வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே மாதிரியான விலையில் இருக்கிற ரெண்டு ரெண்டு கார், மொத்தம் நாலு கார் மட்டும் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு பத்து பன்னெண்டு கார் வந்து ரேண்டமாக காமிச்சிருப்போம். இதோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே மொத்தமாக அந்த வண்டியில் காமிச்சிருப்போம். அதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போது இந்த ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ப்ரைஸ் தான். ஸோ இதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரே ப்ரைஸில் ரெண்டு ரெண்டு வண்டி இருக்குது. இந்த நாலு வண்டியை பற்றி தான் இதை வெளியில் பார்க்குறோம். ஸோ பாருங்கள், மாருதி சுசுக்கி எக்ஸஸ் ஃபோர், ஃபோர்ட் ஃபியஸ்டா. ஸோ இது ரெண்டு தான். இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா இப்போ தனித்தனியாக பார்த்துடலாம். ஃபோர்ட் ஃபியஸ்டா 2009 மாடல், சாரி 2011 மாடல், டீசல் வேரியன்ட் வண்டி. மூணு ஓனர் வந்துடுறாங்க. ஸோ வண்டியோட அவுட்லுக் பார்த்துக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்குறீங்க, வண்டியோட பாடி லைன் சுத்தமாக இருக்கா எப்படி என்ன அப்படின்ட்டு. ஸோ பாடியை நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும், கிளியராக தான் எடுத்துகிட்ருக்கேன் கவர் பண்ணி. ஸோ சின்ன டென்ட் இருந்தாலும் காமிக்கிறேன், ஒரு சின்ன டென்ட் இருக்குது. ஸோ டயர் பாயிண்ட்டும் பார்த்துடலாம், ஒரு 40% இருக்குது டயர் பாயிண்ட்டு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30% தான் இருக்குது. ஸோ ஓட்டுற வரைக்கும் ஓட்டிக்கலாம். ஸோ பேக் சைடு பாருங்கள். ஸோ வண்டியோட அவுட்லுக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 90% இருக்குது. பெரிய அடியோ டென்ட்டு இல்லை இந்த வண்டியில். இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். நாலு பவர் விண்டோ வந்துடுது. ஸோ இன்டீரியர் பொறுத்தளவில் இந்த வண்டி நல்லா சூப்பராக இருக்கும். இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், லெதர் சீட்ஸ், சேம் உங்களுக்கு அவுட்லுக் எப்படியோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இன்டீரியரும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2011 மாடல், மூணு ஓனர், டீசல் வேரியன்ட் வண்டி, எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% இருக்குது. டயர் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 40-30% இருக்குது. ஸோ இதான் வண்டியோட கண்டிஷன். இப்போ இந்த ரெண்டு வண்டியுமே பார்த்திங்க அப்படின்னா 165,000 ஃபிக்ஸட் ப்ரைஸ் ஆகுது. அடுத்து நம்ம பார்த்துக்கலாம் இந்த வண்டியை பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸஸ் ஃபோர், மாருதி சுசுக்கி எக்ஸஸ் ஃபோர். ஸோ இதோட பாடி லைன் பார்க்கலாம். இதோட பாடி லைனும் பார்த்திங்கன்னா அடியோ டென்ட்டோ எதுவுமே இருக்காது, நல்லா ஒரிஜினாலிட்டி, ஒரிஜினல் பெயிண்ட். இந்த மிரர் மட்டும், சைட் மிரர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உடஞ்சிருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ மித்தபடி பார்த்திங்க அப்படின்னா பாடியில் எந்த ஒரு டிங்கரிங் ஒர்க் எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும் எந்த ஒரு டிங்கரிங் ஒர்க்கும் கிடையாது. இப்போ நம்ம லெஃப்ட் சைட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வண்டியோட பாடி லைனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 90% இருக்குது, சூப்பராக இருக்குது, ஒரிஜினல் பெயிண்ட் தான். ஸோ இதோட டயர் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50% இருக்குது. இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். நாலு பவர் விண்டோஸ், பவர் ஸ்டேரிங், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், சேம் அந்த வண்டி மாதிரி, லெதர் சீட்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லாம் காமிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு நிறையா ஃபோட்டோஸ் நம்ம நிறைய வண்டியை வந்து பார்த்திங்கன்னா போடுறப்போ, 10 வண்டி 12 வண்டி போடுறப்போ நம்ம இன்டீரியர்லாம் காமிக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்த்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான விலையில் இருக்க ரெண்டு ரெண்டு காரை நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 165,000 ஃபைனல் ரேட்டு, 2008 மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா சேம் ஆக்ஸ்ஃபர், மாருதி சுசுக்கி, அது ஸ்விஃப்ட் டிசையர் சேம், அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வண்டி ரொம்பவே தெளிவாக இருக்குது. இந்த வண்டி 2008 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது,
போட்டு கொடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 185 வரும். ஸோ அது இல்லாமல் தான் 165,000 ரூபாய்க்கு ஃபைனல் ரேட்டாக சொல்கிறோம். ஸோ அந்த வண்டி 2011. ஸோ இந்த ரெண்டு வண்டி இப்போ நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டீங்க. அடுத்து ரெண்டு வண்டி இருக்குது, இப்போ நம்ம அதை எடுத்து பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெனால்ட் லோகன் ஹுண்டாய் அசன்ட். இந்த ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ப்ரைஸ் தான். ஸோ நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இது ஒரு ஆஃபர் ப்ரைஸ் தான். இந்த மாதம் ஃபுல்லாகவே நமக்கு ஆஃபர் ப்ரைஸ் தான். ஏன்னா அதை விட பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டெல்லாம் வந்து அதிகமாக போட்டிருக்கோம். ஸோ அது அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம நிறைய வண்டி ஒரு 10-12 வண்டி மொத்தமாக டோட்டல் ஆஃபர் ப்ரைஸ்னு போட்டோம். இப்போ அந்த ரெண்டு வண்டியும் ஒரே மாதிரி விலையில் இருக்குங்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ போட்டுட்ருக்கிறது. ஃபஸ்ட் நம்ம இப்போ மகேந்திரா லோகனை பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2008 மாடல், ப்யூர் பெட்ரோல் வண்டி. இதோட அவுட்லுக் பாருங்கள். ஒரு கஸ்டமர் அப்படி தான் கேட்டிருந்தார், இன்டீரியர் அவுட்லுக்கெலாம் நல்லா கிளியராக காமிங்க, உங்களது வீடியோ நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கஸ்டமருக்காகவே பார்த்திங்க அப்படின்னா கிளியராக காமிச்சிடலாம். இதோட பாடி லைன் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன டென்ட் இருக்கா, இந்த இடத்துல ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது பாருங்கள். ஸோ டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது பாருங்கள். லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ்லாம் தெரியாது பெருசாக. டயர் பாயிண்ட் பாருங்கள், ஒரு 80% இருக்குது. இப்போ நம்ம பேக் சைடில் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு அடியோ டென்ட்டோ இல்லை. இந்த சைடில் பாருங்கள். ஸோ நான் காமிச்ச அந்த ரெண்டு டென்ட்டு மட்டும்தான், மற்றபடி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. வாங்க இதோட இன்டீரியர் பார்த்துடலாம். இந்த வண்டியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நாலுமே பவர் விண்டோ தான். ஸோ பவர் விண்டோ சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துடுது, அதே மாதிரி பேக்லேயும் வந்துடுது. ஸோ பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சீட்ஸ் பாருங்கள், லெதர் சீட்ஸ். ஃபுல்லாக லெதர் சீட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, ஆடியோ சிஸ்டம் இருக்குது, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங். இந்த வண்டியில் என்ன மைனஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ ரேடியேட்டர் ஃபேன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக கனெக்ட் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது சரிங்களா. அதாவது எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் போட்டு கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேட் நம்ம வந்து பழசாக சொல்லியிருப்போம். 155,000 ரூபாய் பக்கம் வரும், 145 இதோட ப்ரைஸாக போட்டிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு வண்டியுமே 129,000 ரூபாய் ஃபைனல் ரேட், அதில் 1 ரூபா கூட கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுண்டாய் அசன்ட். ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பார்க்கலாம். இந்த வண்டி பாருங்கள், பேனட் மட்டும் ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க, மைனர்ஸ் ஒரு டென்ட் இருக்குது. ஸோ அது பெருசாக தெரியாது, அடியோ டென்ட்டோ எதுவும் இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம போடுற வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு கிளியராக இந்த வண்டியோட மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன எல்லாமே நம்ம சொல்லிடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபோனில் நீங்கள் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறப்போ அது நம்ம அக்யூரஸியாக சொல்ல முடியாது. சில பேர் வண்டியோட பேர் கூட தெரியாமல் கேட்குறீங்க. ஸோ அதை தான் நம்ம சொல்லிடுறோம், அந்த வண்டியோட பேர்னா இப்போ ஹுண்டாய் அக்சன்ட் இந்த மாடல் இது இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத இனிமேல் ஒவ்வொரு வீடியோலேயும் நம்ம வந்து கிளியராக சொல்லிடலாம். இந்த வண்டியோட இது பாருங்கள், பாடி லைன் நல்லா தான் இருக்குது. இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பாருங்கள், ஒரு 70-75% இருக்குது. இந்த வண்டியோட பாடி லைனும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, ஹெட்லைட்லாம் பாருங்கள் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். இது நாலுமே பவர் விண்டோ தான், பவர் ஸ்டேரிங் வந்துடுது, ஆடியோ சிஸ்டம் வந்துடுது, லெதர் சீட்ஸ். ஸோ சேம் ஆஸ் பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம் வந்துடுது, ஏசி வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி கேஸ் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு 70% கூலிங் வருது. ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துட்டோம். 2009 மாடல், பெட்ரோல் வேரியன்ட் வண்டி, ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க.
ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 129,000 ரூபா ஃபிக்ஸட் ரேட்டு. வாங்க, நேரில் வாங்க, வண்டி தெளிவாக இருக்குது. இதில் இருக்க நிறைய குறைகள் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். ஸோ வீடியோவில் பார்த்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். எங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வீடியோலேயும் நான் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன், வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸும் காமிச்சிட்டேன், அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே. இப்போ 4 வண்டி நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். பார்த்திங்கன்னா ஒரு 1.5-2 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் 2 வண்டி இருக்குது, 65,000 ரூபா பட்ஜெட்டில் ஒரு 3-4 வண்டி இருக்குது. ஸோ அதை பற்றி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.